உன்னை நான் புகழ்ந்திட ஒரு வரம் வேண்டினேன் உன்னை அன்பு செய்திட உன் அருள் தேடினேன் உன் நாமம் பாடிடவும் உனக்காக வாழ்ந்திடவும் உன் அன்பு துணையினை நான் தினமும் நாடினேன் உனையன்றே எனக்கென்று வேறொரு தலைவனுண்டோ நீன்றே என் இதயம் நிறைவினை அடைவதுண்டோ கார்முகிலாய் என் வாழ்வில் கருணை மழை பொழிபவனே கனவிலும் நான் உனை பிரியா வரமுன்று தாருமையா தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர் தொழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவின் சீடராக இருக்க விரும்புகின்றவர்கள் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நம்மை இழக்க தெரிந்தால் இயேசுவை பின்பற்றுவதற்கான வழி பிறக்கும். இன்றைக்கு நாம் எதையெல்லாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றோமோ அவையெல்லாம் தேவையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம். இயேசுவை பின்பற்றுவதற்கு எல்லாவற்றையும் இழக்க ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக் கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையை நாடச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றைய திருப்பலியானது ரஜீஸ் பேபி ஷாஜு சஞ்சய் இவருடைய கருத்துப்படி இறையறக்காண்டவருக்கு நன்றியாகவும் கொழிஞ்சாம்பாறு ரூசி ஆசிரியை கருத்துப்படி இறையறக்காண்டவருக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டினதால் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். 4:32-40 முடிய இறை வார்த்தைகள். மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையருக்கு அவர் அன்பு காட்டினதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன்னின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன்னின்று துரத்தவும் உங்களை அவரது நாட்டிற்குள் இட்டு சென்று இன்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். பல்லவி, ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே. பல்லவி, ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். யாக்கோபு யோசேப்பு என்பவரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். பல்லவி, ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 24-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிறவரும் எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்பற்றுவதற்கு சரியான மனப்பக்குவமும் அதற்கு ஏற்ற பயிற்சியும் தேவை. இயேசுவை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைவருக்கு நேர் எதிர்மாறான செயல்களை செய்கின்ற எவரும் நிச்சயம் அவருக்கு ஏற்ற சீடராக இருக்க முடியாது. இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் வார்த்தையில் மாத்திரமல்ல வாழ்க்கையிலும் இயேசுவை பின்பற்றக்கூடிய தெளிவு இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு ஒரு அடித்தளத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். என்ன அடித்தளம்? என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு. இந்த இரண்டு தான் அதற்கான அடித்தளங்கள். முதலிலே நம்மை நாம் துறக்க வேண்டும். புத்த மத கோட்பாடு அடிப்படையில் ஆசையே துன்பத்திற்கு காரணம். புத்தர் அந்த போதி மரத்தின் கீழ் கண்டுபிடித்த மிகப்பெரும் ஒரு ஞானம் என்ன அப்படின்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். எனவே ஆசையை துறக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தன்னலம் துறந்து. அப்ப தன்னலம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக எதெல்லாம் உள்ளடக்கம்னா, உடல் சார்ந்த இச்சைகள் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளம் எதையெல்லாம் இந்த உலக கண்ணோட்டத்தில் பார்த்து அதற்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றதோ அதையெல்லாம் துறக்கக்கூடிய ஒரு தெளிவு தைரியம் இருக்க வேண்டும். நம்முடைய கவர்ச்சிகளும் இச்சைகளும் அல்லது நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்திருக்கின்ற பல்வேறு தவறான மதிப்பீடுகளும் இந்த இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கின்றன. இந்த உலகம் காட்டுகின்ற மதிப்பீடு என்ன அப்படின்னா, உடலுடைய எல்லா தேவைகளையும் எப்படி வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம். அதே போல இந்த உலகம் காட்டுகின்ற மதிப்பீடு பொன் பொருள் செல்வம் பெண் என்று சொல்லி எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அல்லது அவற்றின் மேல் இருக்கின்ற ஈர்ப்பை நிறைவாக்கிக் கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஆடம்பரங்கள்.
இயேசு அதிலிருந்து வேறுபடுகின்றார். தன்னலம் துறந்து ஒரு மனிதனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு அடுத்த மனிதர்கள் மீதும் அவருடைய நல்வாழ்க்கையின் மீதும் இருக்கின்றதோ அது இயேசுவிற்கு ஏற்ற சிந்தனை. எனவேதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய உணவை பற்றியோ உடையை பற்றியோ அல்லது இருப்பிடத்தை பற்றியோ கவலைப்படவில்லை. அடிப்படை தேவைகளை பற்றி கூட அவர் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். தன்னலம் துறந்து. இரண்டாவதுனா சிலுவையை தூக்கி கொண்டு. யாரெல்லாம் சுமைகளை சுமப்பதற்கு துன்பங்களை சந்திப்பதற்கு தயங்குகின்றார்களோ தடுமாறுகின்றார்களோ அவர்கள் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு அடுத்த இதில் என்ன சொல்றாருன்னா, தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என்று சொல்லி அப்பட்டமாக வெளிப்படையாக பேசுகின்றார். துன்பங்களை சுமக்கக்கூடிய அல்லது தாங்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியமும் துணிவும் இயேசுவினுடைய சீடர்களுக்கு மிக மிக அவசியம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார். வாழ்வு வேற, ஆதாயமாக்குகின்ற பொன்னும் பொருளும் வேற. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற எண்ணமும் ஆசையும் என்ன அப்படின்னா, பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அவனுடைய ஆசைகளை தீர்ப்பதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் வேண்டும், அதிகாரம் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், மரியாதை வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சூழலை பயணித்துக் கொண்டிருக்கின்ற உலகம். இதற்கு நேர் எதிர்மாறு இதையெல்லாம் துறந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வருகின்ற ஒவ்வொருவரும் அன்பையும் சமாதானத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தையும் மன்னிப்பையும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இறையாட்சியினுடைய விழுமியங்களை உள்ளத்திலே பதித்து அதை வாழ்வாக்க வேண்டும். ரெண்டுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. எனவே இன்றைக்கு இயேசுவின் சீடர் என்று சொல்லி வார்த்தையில் சொல்லுகின்ற நாம் வாழ்க்கையில் அதை எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? வாழ்க்கை மிக மிக அவசியம். ஒருவேளை வார்த்தையில் நம்மால் அதை விவரிக்க முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் கடைபிடித்திருந்தால் உண்மையாகவே நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்போம். தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு செல்வதற்கு வரம் வேண்டி பலம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பதிந்தது உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் பதிந்தது உயர்வாக. தந்திட்டேன் என்னை முடிவாக தந்திட்டேன் என்னை முடிவாக தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும் வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதையும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூர திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட்ட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் சுனீராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மறித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தெழும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபீர், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இந்த நுயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்று தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்று தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். மன்றாடுவோமாக.
ஆண்டவரி விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்று கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான அமைப்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள் மயமே. உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே. உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.